மாமன் போல குரங்கு மாதிரி தாவற ஹெலிகாப்டர் வாங்கி டேய் இறங்குடா மாமா சாப்பிட்ட பிறகு விளையாடிக்கும் என்ன டியூட்டி டூட்டி ஒன்னு வாங்கிட்டு அத்தான் அது இல்லாமலா உள்ள இருக்கு போய் எடுத்துக்கங்க வேணாம் மருமவனே அது உடச்சிடாதா லட்ச ரூபா போன்ரா என்கிட்ட குடுத்துரா

இவனே இப்படி இருக்கானா அவன் எப்படி இருப்பான் பணத்தை எண்ணி வாங்கி எண்ணி வாங்கி எத்தனை தடவை சொன்னேன் சொன்னா புரியாதடா முட்டாள் அய்யய்யோ இவனால ஆயிரம் ரூபாய் நஷ்டமா போச்சு டேய் டேய் உள்ள போடுறா கீழே இறங்கு டேங்க உடைக்காதடா மாமா ரெண்டு கோல் ஃபிஷ் எனக்கு தருவீங்களா சரி சரி தம்பி மட்டன குழம்பு மாதிரி பண்ணட்டுமா இல்லக்கா நீ பெப்பர் போட்டு சுக்காவா ஒன்னு பண்ணுவேல அது பண்ணு கொடலை வேணா நீ குழம்புக்கு பண்ணு சரி வேலையை சீக்கிரமா முடிங்க தம்பிக்கு ஒரு சம்பந்தம் வந்துருக்கு போய் பாத்துட்டு வந்துடலாம் வெளியில பொண்ணு தேட வேண்டாம்பா என்னோட கொழுதியாளுக்கு என் தம்பியை கட்டி கொடுக்கணும்னு தான் என் வீட்டுக்காரரோட விருப்பம் என்னோட விருப்பமும் அதே தான் அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அதெல்லாம் வேண்டாம் நல்ல குடும்பத்துல இருந்து சம்பந்தம் வந்துருக்கு நீ கெடுத்து விட்டுறாத அப்ப நான் போயிருக்க குடும்பம் மட்டும் நல்ல குடும்பம் இல்லையா அப்ப என்ன எதுக்கு அங்க கட்டி கொடுத்தீங்க அம்மா நல்ல விஷயத்துக்கு போகும்போது அழாத போய் பாப்போம் ஒருவேளை அவனுக்கு பொண்ணு பிடிக்கலனா இத பத்தி யோசிக்கலாம் நான் ஒண்ணும் வரல நீங்களே போய் பாத்துக்கோங்க டேய் ஓடாதீங்கடா ஒரு இடத்துல நில்லுங்க அப்பா சீக்கிரம் ரெடி ஆவுங்க வரும்போது அக்காவுக்கு ஒரு கம்மல் வாங்கணும் துபாயில வாங்கலாம்னு தான் மறந்துட்டேன் சே எனக்கு தெரியும் இப்படி நடக்கும்னு அவளு பெங்களூருல ஒரு வேலை கடச்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்சா அங்க தான் கூட்டிட்டு போவோம். பொண்ணு பக்க வந்திருக்காங்களா Dress-அ பாத்தியா? இந்த பொண்ணு ரொம்ப அகங்காரம் பிடிச்ச பொண்ணா தெரியறா. வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்படா தம்பி. கா, நீ dress பார்த்து குணத்தை முடிவே எடுக்காத. எனக்கு அவளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கும் என்ன பிடிக்குன்னு எனக்காக பிரார்த்தனை பண்ணே. எங்க பாத்ரூம் எங்க இருக்கா? அந்த பக்கம் இருக்கு. மளிகா, நீ குடிட்டு போம்மா. சரிமா. ওর பேர் என்ன மல்லிகாவா? பேருக்கு ட்ரெஸ்ஸுக்கு சம்பந்தமே இல்ல என்னோட தம்பி உனக்கு பிடிச்சிருக்கா அவர மட்டும் இல்ல உங்க குடும்பத்தையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு நான்வெஜ்னாலே சுத்தமா பிடிக்காது அதுவும் நான்வெஜ் சாப்பிடறவங்களை கண்டா அறிவறுப்பா பாப்பான் நாளைக்கு உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சண்டையும் சச்சரவுமா முடிஞ்சிட கூடாது இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா அச்சோ நம்மளால நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாதே சரி பரவாயில்ல அவருக்காக நம்ம பழக்கத்தை மாத்திப்போம் யோசன பண்ணிட்டியா அண்ணி நானும் ரொம்ப சுத்த பாக்குறவ தான் எனக்கும் நான்வெஜ் கண்டாலே சுத்தமா பிடிக்காதியா என்ன அண்ணியா நீயா கனகு அவளுக்கு நான்வெஜ் சுத்தமா பிடிக்காதாம் அதுவும் நான்வெஜ் சாப்பிடுறவங்கள பார்த்தா அருவருப்பா இருக்குமா ஆனா உனக்கு நான்வெஜ் இல்லாம இருக்க முடியாது இது உன்னோட வாழ்க்கை பார்த்து முடிவிடுறா தம்பி ஐயோ பரவாயில்லக்கா அவளுக்காக எத வேணாலும் விட்டுக் கொடுக்கலாம் அ ஹாய் ஹே உங்கள மாதிரிதாங்க நானும்

ஐ மீன் காய்கறிய சொன்ன காய்கறின்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னே தெரியல பேசாம காய் வகைன்னு பேர் வச்சிருக்கலாம் எனக்கு கரீங்கற பேரை கேட்டாலே அறுவறுப்பா இருக்கு சரி நான் சீக்கிரமா வந்துடுறேன் டோர் லாக் பண்ணிக்க வாயை கொடுத்து மாட்டிக்காத மல்லிகா நீ நான்வெஜ் மறக்கணும் ஆஹா ச கொத்து பரோட்டா வாசனை மூக்க தொலைக்குது வேணா வேணா கண்ட்ரோல் கண்ட்ரோல் சாம்பார் பிரமாதமா இருக்கு தேங்க்யூ பொரியல் எப்படி இருக்கு வேற லெவல் பருப்பு குழம்பு அருமை அருமை கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க இன்னும் சூப்பரா இருக்கும் ஆஹா வாசனை அழுது ரசத்த போட்டு சாப்பிடுங்க வாழைக்கா துருவல் அடுப்புல இருக்கு போய் எடுத்துட்டு வரேன் ஏய் ஏ ரசமா இது விஷம் என் நாக்கே செத்துரும் போல இருக்கு இந்த காய்கறிகளை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு இதுக்கு மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாதுப்பா இப்பவே ஸ்விக்கில மூணு பிளேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணி நாம இப்பவே சாப்பிட்டுடலாம் உம் ஆஹா உன்ன ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சாரி ஹே ஸ்மெல் அடிக்குமே இப்ப என்ன பண்ணலாம் பேசாம ரூம் ஸ்ப்ரே அடிச்சிடலாம் அடச்ச இந்த கடப்பக்கம் வந்தாலே எனக்கு வாசனை மூக்கு தொலைக்குது இனிமே அக்கம் பக்கம் பார்க்காம பேசாம வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும் நமக்கு மல்லிகா தான் முக்கியம் சார் சாப்பிட்டு போங்க சார் இல்ல வேண்டாம் நான் வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன் சார் டுடே ஸ்பெஷல் வான்கோழி பிரியாணி சார் எங்க கடையில ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்ன வான்கோழி பிரியாணியா சார் பிரியாணி கூட வேற என்ன டிஷ் வேணும் நான்வெஜ்ல எது இருந்தாலும் பரவாயில்ல உன் கடையில பெஸ்டா இருக்கிற மூணு பிளேட் கொண்டு வா ஓகே சார் இன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ணலாம் மட்டன் வறுவல் ஆர்டர் பண்ணலாம் மட்டன் வறுவல் ஒரு புடி புடிச்சற வேண்டி தான் நகக்கு இப்பல்லாம் உயிர் வந்த மாதிரியே இருக்கு வாவ் வேற லெவல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நண்டு ஃப்ரெஷ்ஷர் மிளகெல்லாம் ரொம்ப தூக்கலா போட்டு எங்க கடையில அது ரொம்ப ஸ்பெஷல் போய் என் செல்லத்தை தூக்கிட்டு வா கூடவே ரெண்டு காடை ஃப்ரையும் கொண்டு வா இன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ணலாம் வஜ்ரம் வறுவல் ரெண்டு பிளேட் ஆர்டர் பண்ணலாம் ஹாய் வஜ்ர மீன் வறுவல் வந்துடுச்சு என்னங்க சீக்கிரமா வந்துட்டீங்க அட இன்னைக்கு சைட் விசிட்டுக்கு போயிருந்தேன் அங்கேருந்து நேரா வீட்டுக்கு வந்துட்டேன் ஆமா நீ எதுக்கு டென்ஷனா இருக்க சார் டெலிவரி யோ நாங்க சுத்த சைவம் நாங்க எதுக்கு ஆர்டர் பண்ண போறோம் பக்கத்து வீட்டுல கேட்டு பாரு மல்லிகா மேடம் தான் சார் ஆர்டர் பண்ணாங்க நான் தான் ரெகுலரா டெலிவரி எடுத்துட்டு வரேன் என்ன இது சாரிங்க நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் என்ன உண்மை அம்மரச்ச நான்வெஜ்னா நான் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவேங்க ஆனா பொண்ணு பாக்க வந்தப்ப உங்க அக்கா உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்காதுன்னு சொன்னாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இப்படி பொய் சொல்ற மாதிரி வந்துருச்சு சாரிங்க ஓ மை காட் இதெல்லாம் அவங்க பண்ண வேலையா அது இருக்கட்டும் என்ன ஆர்டர் பண்ண வஜ்ரமீன் வறுவல் ரெண்டு பிளேட் நாலு பண்றீங்களா எனக்கும் சேர்த்து என்ன சொல்றீங்க அக்கா உங்ககிட்ட போய் சொன்ன மாதிரி என்கிட்டயும் போய் சொல்லிருக்காங்க ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சே தான் நானும் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன் ஏ உனக்கு தெரியாம அடிக்கடி ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன் நீயும் என்ன மன்னிச்சிருமா சரி வாங்க சாப்பிடலாம் அடுத்த வாரம் ஃபேமிலில இருந்து எல்லாரும் வராங்க நம்ம நான்வெஜ் பண்ணி அக்காவுக்கு ஒரு அசத்தல் ஷாக்கு குடுக்கணும் ஆனா ஒண்ணு வெஜிடபிள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சில நாட்கள்லயே உடம்புக்குள்ள நல்ல மாற்றங்கள் தெரியுது அது நல்லா உணர்றேன் ஆமாங்க நானும் அதை ஃபீல் பண்ணிருக்கேன் இனிமே நான்வெஜ் இல்லாம அடிக்கடி வெஜிடபிள்ஸ் கூட சாப்பிடலாம்